தமிழ்நாட்டில் மிஜாம் புயலினால் இப்போ தான் பாதிப்பு எல்லாமே சரியாயிட்டு இருக்கு. முக்கியமாக சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர் மற்றும் காஞ்சிபுரம் போன்ற மாவட்டங்களில் ரொம்ப பார்த்தீங்கன்னா சேதங்கள் ரொம்ப அதிகமாச்சு அப்படின்னே சொல்லணும். சொல்லலாம் தற்போது மக்கள் அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டுட்டு இருக்காங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாயிருக்கு அப்படின்னு ரீசெண்டாக கூட சொல்லியிருக்காங்க. இதனால் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சில மாவட்டங்களில் மழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சில இடத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வெதர்மேன் தற்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் போன்ற மாவட்டங்களில் அடுத்த ஒரு 6 நாட்களுக்கு பார்த்தீங்கன்னா மலைகள் எதுவுமே இருக்காது. நீங்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா மிஜா புயல் மீட்பு பணியை ரொம்ப வேகமாக ஆரம்பிக்கலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காரு. அதே போல் பார்த்தீங்கன்னா வரும் 19, 20, 21 ஆகிய தேதிகளில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மாவட்டங்களில் கண்டிப்பாக ஒரு 3-4 நாட்களுக்கு தொடர்ச்சியாக மழை இருக்க அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வெதர்மேன் அவர்கள் சொல்லியிருக்காரு. இது பார்த்தீங்கன்னா இன்னொரு கொஞ்ச நாட்களில் இன்னமும் பார்த்தீங்கன்னா தெளிவான நியூஸே உங்களுக்கு வரும். ஸோ அதனால் அடுத்த ஒரு 6 நாளுக்கு அப்புறம் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா மழை இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காரு. இதை பற்றி நீங்களே நினைக்கிறீங்க அப்படின்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். இது போன்ற வீடியோக்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐகன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.